டிடி பொதிகை நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். பாரத பிரதமரின் வழிகாட்டி நிகழ்ச்சி, அதில் குறிப்பாக சொல்லணும்னா ஃபிட் இண்டியா மூமெண்ட், ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது ஒரு இந்த வழிகாட்டியில் எப்படி ஒரு தனிப்பட்ட நபர் அன்றாட வாழ்க்கையில் நம்மளை ஒரு ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நான் என்னை ஈடுபடுத்திப்பேன். அதுவும் மட்டும் இல்லாமல் ஏதான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அதுலேயும் நான் என்னை இன்வால்வ் பண்ணிப்பேன். ஸோ இதில் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா இன்றைக்கி பார்க்க நிறைய விஷயங்கள் இருக்கும். இன்றைக்கி நம்ம குறிப்பாக அதில் பார்க்கக்கூடியது யோகம், யோகா ப்ராக்டிஸிங், யோகா அன்றாட வாழ்க்கையில் யோகா. இந்த இதை பற்றி இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். காலம்பரை எழுந்திருக்கிறதுலேருந்து ஆரம்பித்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம ரொட்டீன்ஸில் எப்படி நம்ம சிங்க் பண்ணிக்கிறது, இதுக்குன்னு நேரம் கொடுக்கணும் கண்டிப்பாக இல்லைங்களே. அதையும் அதோட முக்கியம் அன்றாட வாழ்க்கை நம்மளை ரொட்டீன்ஸ்லேயே அதை நம்ம சிங்க் பண்ணியே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் எளிமையாயிடும். காலம்பரை சீக்கிரம் எழுந்திருக்கிறதுலேருந்து ஆரம்பித்து அப்படி பாரத பிரதமர் அவரோட வழிகாட்டி இதிலே பார்த்தாலே ஃபிட் இண்டியா மூமெண்ட், எப்படி நம்ம ஃபிட்டாக வச்சுக்கிறது, நான் என்ன எப்படி நான் ஃபிட்டாக வச்சுப்பேன், அதன் மூலமாக என் குடும்பத்தில் இந்த சுமூகமான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி ஒரு குடும்பமே ஃபிட்டாக இருந்ததுன்னா ஒரு அந்த சமுதாயமே ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு நாடு முன்னேறத்துக்கு அடிப்படையான சில விஷயங்கள், முக்கியமான விஷயம் ஃபிட். அதில் இருக்கக்கூடிய அத்தனை சிட்டிசன்ஸும் ஃபிட்டாக இருக்க ஆரம்பித்தா கண்டிப்பாக அது ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு வழிவகுக்கும். இதுதான் பாரத பிரதமரின் முக்கியமான பல திட்டங்களில் ஒரு முக்கியமான ஒரு திட்டம் இது. எப்படி நம்ம என்ன அன்றாட வாழ்க்கையில் எப்படி நான் இந்த யோகாவை நான் வந்து இன்கார்பரேட் பண்ணிக்கிறது, இதை எப்படி நான் ப்ராக்டிஸ்களை கொண்டு வருது, காலம்பரை சீக்கிரம் எழுந்திருக்கிறதுலேருந்து ஆரம்பித்து திருப்பி நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை தான் இந்த இரவு தூங்க போகிற வரைக்கும் எப்படி நான் என்ன ஃபிட்டாக வச்சுக்கணும், எப்படி நான் இந்த யோகத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா சீக்கிரம் எழுந்திருக்கிற பழக்கம் வரணும். அந்த சீக்கிரம் எழுந்திருக்கிற பழக்கம் வந்தாலே நிறையா நமக்கு நிறையா விஷயங்களில் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நிறைய விஷயங்களில் பெனிஃபிட் இருக்கும். காலம்பரை சீக்கிரம் எழுந்திருக்கிறது, உதாரணத்துக்கு சொல்லணும்னா யோகா ப்ராக்டிஸ் அப்படின்னா ஒரு எளிமையான ப்ராக்டிஸ் சூரிய நமஸ்கார வடிவம். காலம்பரை எழுந்து சூரியன் உதயமாகிற டைம், சன்ரைஸ் டயத்தில் நமக்கு ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லலாம், சிட்டி உள்ள இருக்கிறவங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் இருக்கும். நம்மளோட டெரஸுக்கு போகிறது, டெரஸில் போயிட்டு எளிமையான ஒரு பயிற்சி சூரிய நமஸ்கார பயிற்சி, அதில் ஆரம்பித்தாலே போகிறோம். அதுலேருந்து ஆரம்பித்து சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி நம்மளை தயார் பண்ணிக்கணும். ஸோ முதல்ல மன ரீதியாக நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு நேரத்தை கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணணும். மன ரீதியாக நேரத்தை கொடுத்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதுக்கு தேவையான உடல் வாகுகள் உடல் ரீதி அப்படின்னு பார்க்க, இப்போ நம்ம உதாரணத்துக்கு யோகாம் அப்படின்னு எடுத்தாங்களே, இப்போ பாரத பிரதமர் அதில் ஒரு டாபிக் ரெண்டு காலையும் பின் கால்களை நேரம் நம்ம தூக்கி கால்களை மடக்காமல் சலபாசனா ஒரு முக்கியமான ஒரு ஆசனா. இந்த ஆசனா ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக நம்மளோட லோயர் பேக் பெயின் அப்படின்னு சொல்லக்கூடியது, முதுகு தண்டு வளம் பெறுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அருமையாக பாரத பிரதமர் நம்ம இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகாவில் பார்த்துருப்போம், எல்லாருமே பார்த்துருப்போம். இப்போ நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய ஆசனா இதில் சலபாசனான்னு பேர். இந்த ஆசனா துடை பகுதியிலேருந்து நம்ம வேஸ்ட் ரீஜன்லேருந்து ஆரம்பித்து ரெண்டு கால்களும் பின்னோக்கி கம்ப்ளீட்டாகவே ஸ்ட்ரெச் பண்ணியிருப்பார். இதனால் உடல் வலு பெறும் அப்படின்ற லோயர் பேக் வலு பெறக்கூடியது. அடுத்தது இப்போ நம்ம இன்னொரு ஸ்டில் பார்க்குறோம், சசாங் ஆசனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசனா, கால் முட்டிகளை மடக்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு வஜ்ராசனான்னு கூட சொல்லலாம். அந்த ஒரு நிலையிலேருந்து இருந்து ரெண்டு கைகளின் தலைக்கு மேலே வசதி வச்சுருக்கார் பார்க்குறோம். இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆசனா, டீஸ்ட்ரெஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆசனா இது நமக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆசனாவை. ஸோ அன்றாட வாழ்க்கையில் எளிமையான ஒரு ஆசனா இது, எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு ஆசனா. இன்றைக்கி சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பித்து பெரியவங்க வரைக்குமே சரி, இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசனாக்களில் அன்றாட வாழ்க்கையில் நம்ம கொண்டு வரக்கூடியது. அடுத்தது பார்க்குறோம் பாரத பிரதமர் பார்த்தீங்கன்னா மூச்சு பயிற்சி, முக்கியமாக நம்ம என்ன யோகா பண்ணாலும் சரி அடிப்படையான விஷயங்கள் நம்மளோட சுவாசத்தை சீராக்கக்கூடிய வேலைகள் தான் ஆசனா மூலமாகவும் கொண்டு வருவோம். அதே மாதிரி இந்த மூச்சு பயிற்சியும் எதுக்கு அப்படின்னா, இந்த ஆசனா சீராக சீராக இந்த சுவாசமானது சீராக சீராக இட் இஸ் கனெக்டட் டு த மைண்ட். ஸோ நம்மளோட சுவாசமும் மைண்டும் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ சுவாசம் சீராச்சுன்னா நேச்சுரலாக அதோடு சேர்ந்து நம்ம மைண்டும் சாந்தப்பட்டு சீராகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா உண்டு. மூச்சு பயிற்சியின் மூலமாக காலம்பரை எழுந்து ஃப்ரெஷ் ஆக்சிஜன் இருக்கும். டெரஸ்லேயே கூட தாராளமாக இதையும் நம்ம வந்து பயிற்சி பண்ணலாம்.
ஒரு 10 நிமிஷம் இந்த ஒரு மூச்சு பயிற்சி பண்ணாலே போதுமானது. நாள் முழுக்க தேவையான நமக்கு இந்த பிராணவாயு நாள் முழுக்க என்ன தேவையோ அது கிடைச்சிடும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது த்ரிகோணாசனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசனா, எளிமையான ஆசனா. கால்களை நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு லேட்ரல் பெண்டிங், நமக்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள் இந்த ஸ்பைனானது ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ணணும், பின்னோக்கி வளைக்கக்கூடிய முதுகுத்தண்டை ஒரு சில ஆசனாக்கள், அதே மாதிரி லேட்ரல்னு சொல்லக்கூடிய சைட்வேஸ் பண்ணக்கூடிய இது எளிமையாக இந்த ஸ்பைனுக்கு அதிகபட்சமாக இதெல்லாம் தான் தேவை. ஒரு நாளைக்கு ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணணும், பின்னோக்கி முதுகுத்தண்டை வளைக்கக்கூடிய பயிற்சி இருக்கணும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டில் பாரத பிரதமர் திரு மோடிஜி பண்ணக்கூடிய இந்த ஸ்டில் பார்த்தீங்கன்னா லேட்ரல் பெண்டிங் இருக்கக்கூடிய ஸ்டில். அடுத்தது பார்த்தீங்கன்னா முதுகுத்தண்டை பின்னோக்கி வளைக்கக்கூடிய உஷ்ட்ராசனா அப்படின்னு கூட நம்ம இந்த ஆசனாவை சொல்கிறோம். முதுகுத்தண்டை பின்னோக்கி வளைச்சா வளைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆசனா, அது எளிமையாக பண்ணலாம், எதுவும் கொஞ்சம் பயிற்சி தேவை இதுக்கு. இது கொஞ்சம் பயிற்சி எடுத்துனா இந்த ஆசனாவும் நம்ம பண்ணலாம் தாராளமாக. இது இந்த ஆசனா முதுகுத்தண்டை பலம் பெற செய்யக்கூடிய ஆசனா, நம்மளோட மார்பகம் விரிவடைந்து ஏன்னா பின்னோக்கி வளைக்கிறதுனால இந்த முதுகுத்தண்டை, ஸோ ரெஸ்பிரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா நம்மளோட சுவாசம் சீராகும். இந்த ஆசனா பயிற்சி பண்ண சுவாசம் சீராகும். உஷ்ட்ராசனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆசனா கான்ஃபிடென்ஸ் லெவல், இந்த பின்னோக்கி முதுகுத்தண்டை வளைக்க வளைக்க என்னாகும், நமக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை இந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். இப்படி இந்த மாதிரி ஆசனாக்கள் அப்படியே நம்ம ரொட்டீன்ஸ்லேயே நம்ம கொண்டு வந்துடலாம். ஈவன் இதை வந்து சேர்லேயே கூட உட்காந்துன்னு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ இன்னொரு ஸ்டில் பார்க்குறோம், பிரதமர் பாரத பிரதமர் பயிற்சி பண்ணக்கூடிய ஸ்டில், இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகாவில் பார்த்துருப்போம் அதையும். இப்போ இந்த ஸ்டில் பார்க்கக்கூடிய இந்த பயிற்சி மூச்சு பயிற்சியில் முக்கியமான ஒரு பயிற்சி இது, பிராமரி பிராணாயமா அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அது நம்மளோட வென்ட் சிஸ்டம், நம்மளோட டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய இந்திரியாஸுக்கு கிடைக்கக்கூடிய இந்திரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய நமக்கு சில இன்புட்ஸ் லைக் காதுகள், கண்கள், பார்வையின் மூலமாக நமக்கு சில இன்புட்ஸ், அதற்கப்புறம் சுவாசம் மூலமாக நமக்கு சில இன்புட்ஸ் நமக்கு கிடைக்கக்கூடியது, இதெல்லாமே வந்து இந்த டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களெல்லாம் பிளாக் பண்ணிட்டு அதன் மூலமாக நமக்கு பிராமரின்னு சொல்லக்கூடியது ஒரு மூச்சு பயிற்சி அப்படின்னு கூட சொல்லி இந்த பயிற்சி, இதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா நம்மளோட அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி, குறிப்பாக சொல்லணும்னா நம்ம நெத்தி பகுதிகள், இந்த பகுதிகள் எல்லாமே ஒரு பெரிய ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணி இதன் இந்த ப்ராக்டிஸ் மூலமாக ஒரு வைப்ரேஷனை நமக்கு வந்து கிரியேட் ஆகி இதன் மூலமாக டீஸ்ட்ரெஸ்ஸிங் நடக்கும். சின்ன எளிமையான ஆசனம் இது பார்த்தா முதுகுத்தண்டை ட்விஸ்டிங் ஆசனான்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம், முதுகுத்தண்டை ட்விஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆசனம், வக்கராசனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசனம் அது. ஸோ இந்த ஆசனா இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு டயபெட்டிக் பீப்புளுக்கு நிறைய ஆசனாக்கள் இருக்குது, அதில் ஒரு முக்கியமான ஆசனா முதுகுத்தண்டை இது மாதிரி ட்விஸ்ட் பண்ணக்கூடிய ட்விஸ்டிங் போஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வக்கராசனா, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாரத பிரதமர் பயிற்சி பண்ணக்கூடிய ஆசனா வக்கராசனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆசனா, டயபெட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப ப்ரிஃபரபிளி இருக்கக்கூடிய, இட் சூட்ஸ் தம் மோர் இந்த ஆசனா அவர் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு முதுகுத்தண்டை ட்விஸ்டிங் பண்ணக்கூடியது. அடுத்து முதுகுத்தண்டை பின்னோக்கி வளைக்கக்கூடியது பார்த்தோம், முதுகுத்தண்டை சைட்வேஸ் லேட்ரல் பெண்டிங் பார்த்தோம், அதுக்கப்புறம் ட்விஸ்டிங் பார்த்தோம். இப்படி சின்ன சின்ன ஆசனாக்கள் எளிமையாக இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்தா பாரத பிரதமர் உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த ஸ்டில், இந்த போஸ்ட் நீங்கள் பார்த்துட்டுருப்பீங்க. இது வந்து ஒரு அர்த்த பத்மாசனா அப்படின்னு சொல்லக்கூடிய, கால்களை மடக்கி முழங்கால் நம்ம நீ ஜாயிண்ட்டை மடக்கி பண்ணக்கூடியது, ரெண்டு கால்களையும் முடிஞ்சால் பண்ணணும், இல்லை இதே மாதிரி ஒரு காலில் கூட அர்த்த பத்மாசனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தியான பயிற்சிக்கு அடிப்படையான சில ஆசனாக்களில் முக்கியமான ஒரு ஆசனா இந்த அர்த்த பத்மாசனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசனா. கண்களை மூடியவாறு தினந்தோறும் ஒரு 5 நிமிஷமோ ஒரு 5 நிமிஷம் ஒரு 8 நிமிஷம் இந்த மாதிரி உட்கார்ந்து நம்மளோட சுவாசத்தை கவனிக்க ஆரம்பித்தாலே போகும், அதுவே யோகா. நம்ம நாள் முழுக்க இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே டீஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு இப்போ அடுத்தது பார்க்கக்கூடிய விருக்ஷாசனா அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலில் எப்படி நம்ம பாடியை பேலன்ஸ் பண்ணக்கூடியது, பாடி பேலன்ஸ் மட்டும் இல்லாமல் இது ஃபிசிக்கல் பேலன்ஸ் மட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சி மேற்கொள்வதன் மூலமாக மன ரீதியான ஸ்டெபிலிட்டி அதுவும் நமக்கு கிடைக்கும். எமோஷ்னல் பேலன்ஸ் இன்னைக்கு பிக்கஸ்ட் சேலஞ்சே இருக்கக்கூடியது இந்த எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த எமோஷ்னல் சேலஞ்ச் நமக்கு நிறையா இருக்கும். நம்மளை எப்படி இந்த பயிற்சியின் மூலமாக ஃபிசிக்கலி இந்த பாடி அலைன் ஆகுது, சென்ட்ரிங் டேக்ஸ் பிளேஸ், அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் கிடைக்கிறது. இப்படி அன்றாட வாழ்க்கையில் எளிமையாக நம்ம நிற்கும்போதே இந்த பயிற்சி வந்தாலும் இதெல்லாம் நின்றுட்டு அழகாக சின்ன சின்ன விஷயங்கள் தான், ரொம்ப எளிமையாக
இந்த மாதிரி ஆசனாக்கள் மூலமாக நம்மளை எப்படி தயார் பண்ணிட்டு நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு எப்படி அப்படிங்கிறது பழகிக்கலாம். இந்த யோகா அப்படிங்கிறது இன்றைக்கி அன் இந்தியன் ப்ராடக்ட் ஃபார் த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி இது நாடு மட்டும் இல்லாமல் த்ரூ அவுட் த வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகா பார்க்குறோம். கிட்டத்தட்ட இந்த வருஷம் 2019 இந்த வருஷம் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 190 நாடுகளுக்கும் மேலே பயிற்சி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகாவை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னொரு ஸ்டில் பார்க்குறோம், பவன முக்தாசனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆசனா. அடிப்படையில் நமக்கு நிறைய இது ஆசனா பெனிஃபிட் இருக்கும். பவன முக்தாசன, இந்த ஆசனா பேர் பவன முக்தாசனா அப்படின்னு சொல்ல பேர். அடிப்படையில் ஒரு கிரியான்னு கூட இந்த ஒரு ஆசனாவை சொல்லலாம். வயர் புளோட்டிங், பெல்லி புளோட்டிங் சொல்லக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசனா பயிற்சியின் மூலமாக இந்த புளோட்டிங் ஆஃப் த அப்டமன் சொல்லுவோம், இந்த புளோட்டிங் எப்படி நம்ம வந்து தவிர்க்கலாம். இது டோட்டலாகவே இந்த ஆசனா பயிற்சியின் மூலமாக முதுகு தண்டும் இதுக்கு ஒரு மசாஜ் கிடைக்கும். இன்ஃபேக்ட் இது இந்த ஸ்தித்தியில் நம்ம கொஞ்ச நேரம் இந்த ஆசனா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தா முதுகு தண்டுக்கும் ஒரு மசாஜ் கிடைக்கும், ப்ளஸ் ஜீரண உறுப்புகள் பிரமாதமாக இயங்க ஆரம்பிக்கும். ஒரு முக்கியமான ஒரு ஆசனா இந்த ஆசனா கூட நம்ம தினமும் எடுத்து நம்ம பயிற்சியில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ இன்னொரு ஸ்டில் பார்த்துட்ருக்கோம், வஜ்ராசனா அப்படின்னு சொல்லக்கூடிய மெடிடேட்டிவ் போஸ்டருக்கு தேவையான சில ஆசனங்கள் பார்த்தோம். பத்மாசனா அது மாதிரி, இது வந்து ஒரு வஜ்ராசனம், முழங்கால்களை மடக்கிண்டு நம்ம உட்காந்து எளிமையாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த ஒரு ஆசனா உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணும் முதுகு தண்டு வளம் பெறும். முதுகு தண்டு நம்ம ஸ்பைனை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆசனம். இதில் உட்காந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஸ்பைனானது முதுகுத்தண்டு கெப்ட் அப்ரைட் அப்படிம்பாங்க. ஒரு நேரம் நிமிர்ந்து உட்காரக்கூடிய ஒரு போஸ்டருக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த ஆசனாக்கள். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்துட்டு நம்மளோட ரொட்டீன்ஸில் இது அழகாக கொண்டு வந்துடலாம். உட்காரும் போதே சரி, இதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. உட்காந்து நம்ம டிவி பார்க்குறோம், இல்லை உட்காந்து ஒரு சின்ன ஒரு ஒரு பூஜை பண்ணுறோம், வீட்லேயே கூட பூஜை பண்ணுறோம். அது நம்ம உட்காந்துருக்கோம், உட்காந்துருக்கும் போதே இந்த ஆசனாவில் நம்ம உட்காந்துருக்கலாம். ரொம்ப எளிமையான ஒரு ஆசனா அது, உட்காந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். வஜ்ராசனம் சொல்லக்கூடிய ஒரு ஆசனா, இது நேரம் நிமிர்ந்து நம்ம முதுகு தண்டை நேராக வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆசனா. இப்படி சின்ன சின்ன ஆசனாக்கள் நம்ம ரொட்டீன்ஸ் அன்றாட வாழ்க்கையில் எப்படி நம்ம கொண்டு வரதுக்கூடிய திட்டங்கள் தான். இது மாதிரி ஃபிட் இண்டியா மூமெண்ட் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் திரு மோடிஜி அவர்கள் நமக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காரு. அதில் முக்கியமான விஷயங்கள் இது மாதிரி சின்ன சின்ன இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகாவில் ஆரம்பித்து இப்போ ஃபிட் இண்டியா மூமெண்ட் இந்த ப்ரோக்ராம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம பார்த்தோம் எப்படி நான் என்னால் சீக்கிரம் எழுந்திருக்க முடியாது, நான் வரதே லேட்டு எப்படின்னு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். அதை பற்றி நம்ம டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. எப்படி நான் வச்சுக்கிறது, அப்போ நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, காலம்பரம் தான் பண்ணணும் அவசியமா, பண்ணால் நல்லது, சரி பண்ண முடியல அப்படிங்கிறது போது என்ன பண்ணலாம், அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கணும். சரி நம்ம எப்படி இருந்தாலும் காலம்பரம் எழுந்து நம்மளோட ரொட்டீன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி இதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கிக்கிறது நல்லது. இது ஆஃபீஸ் லேட்டாக போகிறோம், வந்து காலம்பரம் லேட்டாக எழுந்து வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு இது. ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தால் காலம்பரே தாராளமாக ஸ்டூடெண்ட்ஸை சீக்கிரம் எழுந்திருக்கக்கூடிய பழக்கம் வரும். இந்த யோகா பயிற்சி காலம்பரம் எழுந்து பண்ணும்போது என்னாகும், குழந்தைகள் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மதியில் எடுத்தீங்கன்னா காலம்பரம் சீக்கிரம் எழுந்து இந்த ப்ராக்டிஸ் சீக்கிரம் எழுந்துக்கிறதுக்கும் ப்ராக்டிஸ் அதுவே யோகா. சீக்கிரம் எழுந்துக்கிறதே இன்றைக்கி பிகஸ்ட் சேலஞ்சாக இருக்குது நிறைய வீட்டில். ஸோ அதுவே நம்ம அவங்களுக்கு இந்த பயிற்சியை கொடுக்கலாம். சின்ன வயசுலேருந்தே காலம்பரம் சீக்கிரம் எழுந்திருக்கணும் அப்படிங்கிற இந்த பயிற்சியை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். எழுந்து சின்ன சின்ன ஆசனங்கள் பண்ண கற்றுக் கொடுக்குறது, சூரிய நமஸ்காரம் குழந்தைகளுக்கெல்லாம் அவசியம் சூரிய நமஸ்காரம் சொல்லித்தரணும். சூரிய நமஸ்காரம் பண்ண ஆரம்பித்தாலே போகும் உடல் பருமன். இன்றைக்கி பிக்கஸ்ட் சேலஞ்ச், இன்றைக்கி நிறைய லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் பார்க்குறோம். இன்றைக்கி ஒரு 10 வயசு, 6 வயசு, 8 வயசு, 10 வயசு, 15 வயசு பசங்களுக்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கி சேலஞ்ச் வெயிட் மேனேஜ்மெண்ட், ஒபிசிட்டி பார்க்குறோம். கிளாஸ் ரூமில் போய் பார்த்தா குறைஞ்சபட்சம் ஒரு 10 பசங்க பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களும் பார்க்குறோம், அண்டர் வெயிட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களும் பார்க்குறோம். அதே மாதிரி தேவையான ஊட்டசக்தி இல்லாமல் அண்டர் வெயிட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களும் பார்க்குறோம். ஸோ இந்த யோகா ப்ராக்டிஸிங் யோகா அன்றாட வாழ்க்கையில் ரொட்டீன்ஸில் கொண்டு வந்துக்கிறது பெட்டர். அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி அவசியம் பண்ணணும். முடியலேனாலும் நான் உட்காந்து தரையில் உட்காந்து சாப்பிட்றதுல ஆரம்பித்து சீக்கிரம் காலம்பரை எழுந்திருக்கிறதுலேருந்து ஆரம்பித்து இப்படி ரொட்டீன்ஸில் எப்படி நம்ம சின்க்ரனைசேஷன் தேவை, அந்த சிங்க் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பெட்டர். டிவி தான் பார்க்குறோம் அப்படின்னா தப்பு கிடையாது. சரி டிவி கொஞ்சம் நேரம் நமக்கும் ரிலாக்ஸேஷனுக்கு தேவைப்படுறதுனா அப்போ தரையில் உட்காந்துன்னு பார்க்கக்கூடிய அந்த முயற்சி. மகளிர் எடுத்துட்டா நான் காலம்பரை எப்படி என்னால் யோகா பண்ண முடியாது, அப்போ நான் எப்போ பண்ணுறது யோகா அப்படிங்கிறது கேள்வி அவங்களுக்கும் இன்றைக்கி பிகாஸ் சேலஞ்ச் டைம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சேலஞ்ச் இந்த ஃபாஸ்ட் பேஸ்ட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடியது.
டைம் மேனேஜ்மெண்ட் தான் எனக்கு பிக்கஸ்ட் சேலஞ்ச். இந்த டயத்துலலாம் போக நான் எப்படி நான் யோகா நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது, என்னோடய உடலை நான் எப்படி கீப் மை செல்ஃப் ஃபிட், எப்படி தாராளமாக பண்ணலாம் மகளிர் எடுத்துக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கிட்ஸு வந்து நிறையா இடத்துல குழந்தைகளுக்கு யோகா அப்படின்னு சொல்லி போகும்போது முடிஞ்சால் கிட்ஸோடு சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா? அந்த யோகா ஸ்கூலிலே போயிட்டு கிட்ஸோடு சேர்ந்து நானும் பண்ண முடியுமா? யோசிங்க. கண்டிப்பாக நீங்கள் கிட்ஸ் ஈவினிங் ஆச்சுன்னா டியூஷன் கொண்டு போய்விடுறோம், டான்ஸ் கிளாஸுக்கு கொண்டு போய்விடுறோம், மியூசிக் கிளாஸுக்கு கொண்டு போய்விடுறோம், கண்டிப்பாக யோகாவும் யோசனை இருக்கும். அந்த டயத்தோடு ஒற்றி நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா? தாராளமாக முடியும். ப்ராக்டிக்கலாகவே நிறைய பண்ணிட்டுருக்கோம் அது மாதிரி. ஸோ கிட்ஸோடு சேர்ந்து நானும் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா யோகா? அவசியம், அப்படி கூட யோசிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட சரி, நம்ம காலம்பர ரொட்டீன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்மளோட உணவு, மதிய உணவுக்கு முன்னாடி அது கொஞ்சம் நேரம் கொடுக்க முடியுமா? ஒரு ஐடியல் டைம் அப்படின்னு சொன்னால் ஒரு 10:30 to 11:30 கொடுக்க முடியுமா? தாராளமாக கொடுக்கலாம். அந்த நேரத்தை கொடுத்து அந்த நேரத்துலேயும் யோகா பண்ணலாம். இது காலங்காத்தால் தான் எழுந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் அப்படி மாதிரி எதுவும் கிடையாது. காலம்பரை பண்ணால் பெட்டர். சரி, பண்ண முடியல அப்படிங்கிறதோட இது மாதிரி நேரத்துலேயும் நம்ம நேரத்தை ஒதுக்கிண்டு மதிய உணவுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி இந்த பயிற்சியை மேற்கொண்டு சின்ன சின்ன, நீ லேடிஸ் எடுத்தால் நீ ஒரு 14 வயசுலேருந்து எடுத்தால் ஒரு ஒரு மகளிருக்கு அடுத்த 40 வருட காலங்கள் பார்த்தா கண்டினியூஸாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சொல்லக்கூடிய நிறையா விஷயங்களை நீங்கள் லேடிஸில் பார்க்கணும். எல்லாத்துக்கும் போய் ஒரு டாக்டர்கிட்ட போய் உட்காந்து எல்லாத்துக்குமே ஒரு மாத்திரை எடுத்துக்க ஆரம்பித்தா என்னாகும்? இது ரொம்ப லைஃப் ஸ்டைல்னால வரக்கூடியது. லைஃப் ஸ்டைலில் சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தினாலே போகும். நம்ம என்னோடய லைஃப் ஸ்டைலில் நான் என்னோடய ரொட்டீன்ஸில் சின்ன சின்ன மாற்றங்கள் தான். அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் எப்படி கொண்டு வரலாம்? காலம்பரம் சீக்கிரம் எழுந்திருக்கிறது கொண்டு வரலாம், சாப்பிடும்போது தரையில் உட்காந்துருக்கிறது கொண்டு வரலாம். ஒரு நாள் சர்வன் மைண்ட் இருந்தாலும் ஒரு நாள் நம்ம எதான் லேடிஸாக இருந்தால் சரி, நம்ம மாப்பிங் சொல்லக்கூடிய தரையை பெருக்கி தரையை சுத்தம் பண்ணக்கூடிய வேலையை நம்ம எடுத்து செய்யலாம். ஒரு நாள் செய்யலாம், தப்பு கிடையாது. அவங்க 6 நாள் செய்யட்டும், வாரத்தில் ஒரு நாள் என்னால் செய்ய முடியுமா? முடிஞ்சு போச்சு. அதுவே ஒரு பெரிய யோகா, அதுவே ஒரு நமக்கு வார்ம் அப் எக்ஸசைஸாக மாறிடும். அது முடிச்சோன்னு ஒரு 10 நிமிஷம் செய்ய போகிறோம், ஒரு ரூம் பண்ணலாம். வீடு முழுக்க பண்ண முடியலன்னா கூட ஒரு ரூம் எடுத்து அதை க்ளீன் பண்ணி அதுலேருந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபிட் இண்டியா பிரதமரின் வழிகாட்டுதலின் பேரில் இப்போ நம்ம ஃபிட் இண்டியா மூமெண்ட், நலமான பாரதம் வளமான பாரதம், அதை நோக்கி தான் எல்லாமே இப்போ நம்மளோட பயணங்கள்லாம் இருந்துட்டுருக்கு பிரதமரின் வழிகாட்டுதல். ஸோ இப்படி மகளிரானது எப்படி நான் என்ன ஃபிட்டாக வச்சுக்கிறது, சப்போஸ் நம்மளோட பசங்க யோகா கிளாஸோ ஏதோ ஒரு கிளாஸ் போகும்போது அது கூட சேர்ந்து நம்மளும் பயணிக்க முடியுமா? யோசனை பண்ணலாம், தாராளமாக யோசனை பண்ணலாம். அது மாதிரி நிறைய செஷன்ஸ் இருக்குது, நிறைய இடத்துல போயின்னு இருக்கு. ஸோ அப்படியும் நம்ம வந்து யோசிக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம நேரம் அதுக்கு சரியாக அமையலை அப்படின்னா, ஸோ இதாக அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கிறதுக்கு உண்டான மனரீதியான ஒரு முயற்சி தான். மன ரீதியாக மைண்ட் லெவலில் அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்க ஆரம்பித்தாலே தானாக ஃபிசிக்கலாக உடல் ரீதியாகவும் அதுக்கு டைம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்படி நம்மளை நிறையா விஷயங்களை தயார் பண்ணிட்டு ஃபிட்டாக அவசியமாக வச்சுருக்கணும். எஸ்பெஷலி இப்போ மகளிருக்கு சொல்லிட்டு இருந்தால் ஒரு 13-14 வயசில் ஆரம்பித்து அதுலேருந்து அடுத்த 40 வருட காலங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கும். ஸோ எப்படி தயார் பண்ணிக்கிறது, இதுக்கு எப்படி நம்ம உடல் ஹார்மோன் இம்பேலன்ஸ்லேருந்து நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ண முடியாது, பட் ஹவு டு வி கோப் அப், எப்படி இதன் அதை எப்படி நான் கோப்பப் பண்ணிக்கிறது? சின்ன சின்ன யோகா பயிற்சியின் மூலம் சூரிய நமஸ்காரம் அவசியம் பண்ணலாம். சூரிய நமஸ்காரம் பண்ண முடியல, அது கொஞ்சம் சங்கடம் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன ஆசனாக்கள் மூலமாக, எளிமையான ஆசனங்கள், நின்றுட்டே குனிஞ்சே காலை தொடுறதுக்கு முயற்சி பண்ணுவேன். சமைக்கிறோம், சமைக்கும் போது நான் ஒரு காலை நான் பேலன்ஸ் பண்ணி நின்று நான் முயற்சி பண்ண முடியுமா? அந்த சமைக்கிற நேரத்தில் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள், சுவாசத்தின் மீது கவனம், மகளிருக்கு எடுத்தால் முக்கியமாக அந்த எமோஷனல் பேலன்ஸுக்கு இந்த சுவாசத்தின் மீது கவனம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ தாராளமாக நமக்கு நேரங்கள் இருக்குது. ஸோ இந்த நேரங்களை நம்ம வந்து சின்ன சின்ன மாறுதல்கள், சேஞ்சஸ் நம்ம லைஃப் ஸ்டைலில் கொண்டு வந்தாலே தாராளமாக நமக்கு வந்து டைம் கிடைச்சிடும். டைம் இல்லை அப்படிங்கிறது சொல்லவே முடியாது, தாராளமாக டைம் கொடுக்க முடியும். நேரம் ஒதுக்கணும் அவசியம். நம்ம ஆஸ் அன் இண்டிவிஜுவல் தனிப்பட்ட முறையில் நான் என்ன ஃபிட்டாக வச்சுப்பேன், நான் ஃபிட்டாக இருந்தால் என்னை சுற்றி இருக்கிற மக்கள், என்னோடய ஃபேமிலி மக்கள் ஃபிட்டாக இருக்கிறதுக்கு பெரிதும் வழிகாட்டியாக நான் இருப்பேன். ஐ வில் இன்ஸ்பைர் மை பீப்புள். நான் ஃபிட்டாக வச்சுட்டு அதன் மூலமாக என் ஃபேமிலியை நான் இன்ஸ்பைர் பண்ணுவேன். ஒரு குடும்பமே வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு சமுதாயத்தில் இன்ஸ்பைராக இருக்க முடியும். எப்படி ஒரு ஃபிட்டாக வச்சுட்டு அந்த குடும்பமே ஃபிட்டாக இருந்தால் மற்ற குடும்பங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்க முடியும். இப்படி நிறையா பார்க்குறோம், நிறைய செஷன்ஸ்லையும் யோகா செஷன்ஸ்லையும் பார்க்குறோம். ஒரு ஃபேமிலியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க, குடும்பமாக உட்காந்து யோகாலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க நீங்கள் நிறைய இடத்துல பார்க்குறோம். நிறைய விழிப்புணர்வு வந்திருக்கு 2015 இந்த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகாவுக்கு அப்புறம் நிறைய யோகா
இது விழிப்புணர்வு. இப்போ அடுத்த ஒரு ஸ்லைட் பார்த்துட்டு பாரத பிரதமர் பண்ணக்கூடிய ஒரு ஆசனா, இப்படி முதுகு தண்டை பின்னோக்கி விளக்கக்கூடிய ஆசனம், சக்கராசனம் கூட சொல்லலாம். பண்ண முடியல சக்கராசனம், இது மாதிரி ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்னைக்கு நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது நமக்கு. ஜிம் பால்னு சொல்கிறோம், அந்த ஒரு எளிமையான ஒரு பந்தை வச்சுட்டே கூட பண்ணலாம், இல்லையா ஒரு ரெண்டு மூணு பில்லோவை போட்டுட்டு இந்த ஆசனாவை அழகாக நம்ம சக்கராசனான்னு முதுகு தண்டை பின்னோக்கி விளக்கக்கூடிய ஆசனம். எந்தெந்த ஆசனாவில் முதுகு தண்டை பின்னோக்கி விளக்கிறோமோ பார்த்தீங்களா, இப்போ நம்ம ஸ்டில்ஸில் பார்த்துட்டுருக்கோம், முதுகு தண்டை பின்னோக்கி விளச்சி பண்ணுற ஒரு சின்ன ஒரு பாறையின் மேலே அழகாக பண்ணிட்டு போயிடுறாங்க. இது மாதிரி சப்போர்ட் வச்சுட்டு தாராளமாக பண்ணலாம். சப்போர்ட் இல்லாமல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, முடியாதவங்க தாராளமாக சப்போர்ட் மூலமாக நம்ம இது மாதிரி எளிமையான ஆசனாக்கள் ஒரு நாலு ரெண்டு மூணு தலானி பில்லோ கூட தலையணையை வச்சுட்டே அதன் மூலமாக நம்ம முதுகு தண்டை தாராளமாக பின்னாடி வளைக்க முடியும். அப்படி நம்ம பண்ணலாம் எளிமையாக. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டிலேயே இருந்துட்டு என்ன நான் எப்படி தயார் பண்ணிக்கக்கூடியது விஷயங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு பண்ணலாம். இப்போ பார்த்துட்டுருக்கோம் பாரத பிரதமர் நின்றுண்டு, இன்ஃபேக்ட் ஒரு வாக்கிங் எக்ஸசைஸ், அது குறிப்பாக வந்து வாக்கிங் எக்ஸசைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி எல்லா விஷயத்துலேயும் வழிகாட்டுதல் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் மட்டும் இல்லாமல் நிறைய இன்றைக்கி கம்யூனிகேஷனில் இருக்குது. நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வாட்ஸ்அப் பார்க்குறோம், அதில் நிறைய வருது, நம்ம கையிலே இருக்குது, இந்த என்டையர் இந்த உலகமே இப்போ கையில் வந்துடுது, பாம் டாப் சொல்லக்கூடியது. பட் அதையும் தாண்டி ரொட்டீன்ஸில் நான் ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ளை பண்ணணும், அப்படி அப்ளை பண்ணி ஒரு பாரத பிரதமர் இன்றைக்கி இந்த தேசத்துக்கே பிரதமர், அவரே தனக்கு நேரத்தை ஒதுக்கி ஃபிட்டின் இது மாதிரி நிறைய ஃபிட்னஸ் விஷயங்களை நமக்கு வழிகாட்டுதல், அவரோட வழிகாட்டுதல் இருந்துருக்கு. வழிகாட்டுதல் மட்டும் இல்லை, அவர் தன்னை பயிற்சிக்கு உள்ளாக்கிண்டு அவரும் பயிற்சி பண்ணி ஒரு நாட்டின் பிரதமரே இன்றைக்கி வந்து ஒரு அதுக்கு நேரத்தை ஒதுக்கி பயிற்சி பண்ண முடியுது அப்படின்னா நம்ம தாராளமாக அதுக்கு நேரத்தை ஒதுக்கி நம்மளாலையும் பயிற்சி பண்ண முடியும். இதுக்கு தேவை மன ரீதியான எக்ஸ்பேன்ஷன், அவ்வளோதான். அதுக்கு உண்டான நேரத்தை கொடுக்கணும், மன ரீதியாக முடிவு பண்ணால் தாராளமாக பண்ணிட்டு போயிடலாம், ஒன்றும் பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது. இது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொட்டீன்ஸில் முடிஞ்ச வரைக்கும் சிங்க் பண்ணிக்கணும். திருப்பி திருப்பி நான் சொல்லக்கூடியது பாரத பிரதமர் இதை தான் சொல்லியிருக்காரு, இந்த ஃபிட் இண்டியாவிலே சொல்லக்கூடிய விஷயங்கள் தினந்தோறும் நம்ம எப்படி நம்ம ரொட்டீன்ஸில் இதை கடைபிடிக்கிறது, ஏதான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி மூலமாகவும் இதை நம்ம கடைபிடிக்க முயற்சிக்கலாம். ஏதாவது நம்மளை நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்ணிக்கலாம், தாராளமாக இன்வால்வ் பண்ணிட்டு அதன் மூலமாகவும் இந்த உடம்பை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தான் இந்த வழிகாட்டுதலில் பெறுது. மகளிருக்கு பார்த்துட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு 15 வயசில் ஆரம்பித்து அடுத்த 40 வருஷம் வரைக்கும் ஹார்மோன் இம்பாலன்ஸ் எப்படி நம்மளை தயார் பண்ணிக்கணும், உடல் ரீதியாக தயார் பண்ணிக்கணும், மன ரீதியாக எப்படி நம்ம தயார் பண்ணிக்கணும், அதுக்கு பெரிதும் கை கொடுக்கக்கூடியது இந்த யோகா. இந்த யோகாவை நம்ம யோகானால் பெருசாக நம்ம உடம்பை வளைக்கணும், அதுக்கு நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி தேவை, அதுக்கு வந்து தலைகணுக்கணும், அதெல்லாம் கவலையப்படணும். எளிமையாக இப்போ பார்க்குறோம் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகா மூலமாக நம்ம எளிமையான ஒரு யோகா திட்டத்தையே நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துட்டாலே போகிறோம் கையில், அதில் எடுத்துட்டு அதை நம்ம அழகாக PDF ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதன் மூலமாகவே அதில் வழிகாட்டுதல், அந்த வழிகாட்டுதல்லையே நம்ம பயிற்சி பண்ணாலே இன்றைக்கி நிறையா விஷயங்களில் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி ஹெல்த் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மட்டும் இல்லை, மென்டல் ஃபிட்னஸ் ஸ்டெபிலிட்டி, மைண்டு மன ரீதியாக மென்டல் ஸ்டெபிலிட்டி. இந்த யோகா பயிற்சியின் மூலம் என்ன நான் ஃபிசிக்கலாக ஃபிட்டாகவும் வச்சுட்டு மன ரீதியாகவும் என்ன நான் ஃபிட்டாக வச்சுக்க முடியும், அதுக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதல் இந்த யோகா. இது வந்து புதுசு கிடையாது இந்த தேசத்துக்கு புதுசு கிடையாது. பட் மறுபடியும் இந்த உலகமே ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகா மூலமாக நமக்கு வழிகாட்டின்னு இருக்கார் பிரதமர். அடுத்தது ஃபிட் இண்டியா மூமெண்ட்டும் இந்த வழிகாட்டுதலும் நமக்கு வந்துட்டுருக்கு. எப்படி ஒரு சமுதாயம் தன்னை ஃபிட்டாக வச்சுக்கும் போது, சமுதாயங்கிறது நம்ம தான் சமுதாயம், நான் இண்டிவிஜுவலாக ஒரு மெம்பர், ஏன்னா நம்மளோட இந்த தர்மமே இந்த சமுதாயமே தனிப்பட்ட மனிதன் கிடையாது. நான் குடும்பம்தான் அடிப்படையான விஷயங்கள் என்னென்னு பார்த்தா குடும்பம் ஜாயின், இந்த கூட்டு குடும்பங்கள், நான் இந்த கூட்டுக்குழு குடும்பங்கள் மூலமாக இந்த சமுதாயத்தை வழிகாட்ட முடியும். அப்படி தான் நம்மளோட திட்டங்கள் இருக்குது, நம்மளோட வழிக்கு முன்னோர்கள் நமக்கு அப்படி தான் வழிகாட்டியிருக்காங்க. இந்த ஆஸ்பெக்டே எப்படின்னா தனி நபர் அப்படிங்கிறது கிடையாது, இந்த ஃபேமிலியெல்லாம் சேர்ந்தால் தான் நமக்கு அடிப்படை சிஸ்டமே குடும்ப அமைப்பு தான். ஸோ குடும்பமே ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஒவ்வொருத்தரும் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஆரோக்கியமாக இருக்கும், நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு திட்டத்தை தான் இந்த யோகா. இந்த யோகாவை எளிமையாக எடுத்துக்கலாம். மகளிருக்கு பார்த்தோம், ஸோ நேரம் கொடுக்கறது எப்படிங்கிறது பார்த்தோம், தாராளமாக நேரம் கொடுக்க முடியும். நம்மளோட பசங்க யோகா போகிறாங்களா அந்த டயத்துலேயே நம்மளும் போய் யோகா பண்ண முடியும், எப்படினாலும் கொண்டு போய் விட போகிறோம், அது கூட சேர்ந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம அதுக்கு டைம் கொடுக்க முடியுமா யோசிப்போம்.
அது கூட சேர்ந்து பண்ண முடியுமா? நிறைய இடத்துல இன்னைக்கு கிட்ஸோடு சேர்ந்து அவங்களோட பேரண்ட்டும் யோகா ப்ராக்டிஸ் பண்ணலாம். குறிப்பாக அம்மா பையனோ பொண்ணோ போகிறோம், நம்ம எப்படி நம்ம ஆஸ் எ மதர் எப்படி நம்ம அது கூட சேர்ந்து நிறையா இன்றைக்கி அந்த மாதிரி வகுப்புகளும் நிறைய இடத்துல இருக்குது இன்றைக்கி. அதன் மூலமாக நம்மளை ஃபிட்டாக வச்சுக்க முடியும். இதுக்குன்னு தனியாக நேரம் ஒதுக்கணும், இதுக்குன்னு அவங்களை கொண்டு போய் விட்டுட்டு நம்ம தனியாக ஒரு யோகா நேரம் ப்ராக்டிஸ் பண்ண முடியல அப்படின்னா பசங்களோடு சேர்ந்து நம்மளும் யோகா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடலாம். இன்ஃபேக்ட் அதில் வந்து நிறைய பாண்டிங்கை இன்னும் கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். குடும்பத்தோடு சேர்ந்து யோகா பண்ணால் அதில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த பாண்டிங், இந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் சொல்லுவோம். குடும்பத்தில் அப்பா அம்மா அண்ணா தம்பி இந்த மாதிரி குடும்ப சூழ்நிலைகளே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலிகள் இன்றைக்கி கண் கூட பார்க்குறோம். அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாண்டிங்கே, அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கே வந்து நிறையா விதத்தில் இம்ப்ரூவ் ஆகுது யோகா. சரி, இப்போ நம்ம எனக்கு ஆஃபீஸும் போயிட்டு யோகாவும் பண்ண முடியுமா? தாராளமாக பண்ணலாம். காலம்பரம் தான் இல்லை அப்படிங்கிறதையும் பார்த்தோம். நம்ம எப்போ எழுந்திருக்கிறோமோ சரி, நம்ம லேட்டாக தான் படுத்து தூங்குறோம், சரி லேட்டாக தான் எழுந்திருக்கணும் ஆப்ஷன். காலங்காலத்தில் சீக்கிரம் எழுந்திருங்க, எப்படிங்க நான் எழுந்திருக்கிறது? நான் வரதே லேட்டு, நான் படுத்து தூங்கும்போதே 12:30 ஆகிடுது. எப்படி நான் காலம்பரம் 4 மணிக்கோ இல்லை 5 மணிக்கோ எழுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது சாத்தியக்குறை இல்லாத போது, இல்லை எப்போ எழுந்திருக்கிறோமோ அதுலேருந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ். நான் 10 மணிக்கு எழுந்திருக்கிறது ஒரு அரை மணி நேரம் சீக்கிரம் எழுந்திருக்க முடியுமா? இன்றைக்கி அந்த அரை மணி நேரத்தை நான் யோகாவுக்கு கொடுக்க முடியுமா? என்னோடய உடம்பை நான் ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு. இன்ஃபேக்ட் யோகா பண்ண ஆரம்பித்தாலே நமக்கு தானாகவே நேரங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி ஆஃபீஸ்லேயும் சரி, நம்மளோட ப்ரொஃபஷ்னல் லைஃப்லேயும் சரி, நம்மளோட சோஷியல் லைஃப்லேயும், நம்மளோட குடும்ப லைஃப் ஃபேமிலி லைஃப்லேயும் சரி, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இதுக்கு நேரம் கொடுக்க முடியும். பை ப்ராக்டிஸிங் என்ன, நான் ஃபிட்டாக வச்சுக்கிறது மூலமாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் யோகா. யோகா பயிற்சியின் மூலமாக நான் அதுக்கு யோகாவுக்கு நான் நேரத்தை கொடுக்க ஆரம்பித்தா யோகா எனக்கு நேரத்தை நிறையா கொடுக்க ஆரம்பிக்கும். என்னோடய ப்ரொடக்டிவிட்டி ஆஃபீஸ் சைட்லேயும் சரி, சோஷியல் சைட்லேயும் சரி, குடும்ப ரீதியான அமைப்புகள் இந்த குடும்பத்துலேயும் சரி, நிறையா நேரங்கள் நான் ஃபிட்டாக வச்சுக்கிட்டு பை கீப்பிங் மை செல்ஃப் ஃபிட் என்ன நான் ஃபிட்டாக வச்சுக்கிறதன் மூலமாக இதுக்கு எல்லாத்துக்குமே என்னால் நேரம் கொடுக்க முடியும். இதுக்கு வயசே கிடையாது, வயசானவங்க கூட தாராளமாக ஒரு சேர்லேயே உட்காந்து இன்றைக்கி யோகா ப்ராக்டிஸ் பண்ணலாம். சேர்லேயே உட்காந்துன்னு சூரிய நமஸ்காரம் பண்ண முடியும். இன்றைக்கி நிறையா இருக்குது சேர்லேயே, இன்றைக்கி தரையில் தான் உட்காந்து பண்ணணும் கிடையாது. சேர்லேயே கூட உட்காந்து வயசானவங்க தரையிலே கூட உட்கார முடியல அப்படின்னா சேர்லேயே கூட உட்காந்துட்டு பண்ணிட்டு போகலாம். ஸோ இன்றைக்கி ஆஃபீஸ் போகிற யங் பேரண்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்து, பசங்கள்லேருந்து ஆரம்பித்து, வயசானவங்க கூட, வீட்டில் இருக்கக்கூடிய சீனியர்ஸ் அப்பா அம்மா கூட தாராளமாக யோகா ப்ராக்டிஸ் பண்ணலாம். லேடிஸ் பார்த்தோம், கேர்ள்ஸ் பார்த்தோம், தாராளமாக தன்னை எக்யூப் பண்ணிக்கணும். இந்த யோகா பயிற்சியின் மூலமாக நம்மளை ஃபிட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் வி கேன் மினிமைஸ் த டாக்டர் விசிட். நீ டாக்டர்கிட்ட போய் உட்காந்து பார்க்குறதுனாலே 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அந்த 1 மணி நேரம் ஒரு டாக்டர்கிட்ட போய் உட்காந்து அங்கே எழுதி வச்சோ இல்லை என்ன சிஸ்டமோ அதை ஃபாலோ பண்ணி உட்காந்து நீங்கள் வெளியில் பார்த்துட்டு வரணும்னா குறைஞ்சபட்சம் 1-1.5 hours நீங்கள் தேவை. ஸோ இது மாதிரி அந்த நேரத்தெல்லாம் நம்ம யோகா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாலே சரி, அன்றாட வாழ்க்கையில் நான் ரொட்டீன்ஸில் காலம்பரம் சீக்கிரம் எழுந்திருக்கிறதுலேருந்து ஆரம்பித்து என்னோடய லைஃப் ஸ்டைல்னு சொல்லக்கூடிய லைஃப் ஸ்டைலில் சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தால் நம்ம சொல்லக்கூடிய லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் லைக் டயபிட்டிஸ்லேருந்து ஆரம்பித்து பேக் பெயின், ஓவர் வெயிட், ஒபிசிட்டி, இன்றைக்கி ஹார்மோன் தைராய்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸ். இன்றைக்கி எது சொன்னாலும் சுற்றி சொல்லக்கூடிய ஒரே விஷயந்தான் லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ், லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் அதெல்லாம் ஆர் டிஸார்டர்ஸ். என் லைஃப் ஸ்டைலில் நான் சின்ன சின்ன மாற்றங்களை நான் ஏற்படுத்துவதன் மூலமாக என்னோடய உடலையும் நான் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும், மனதையும் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். தேர்பை என்னோடய ஃபேமிலியே ஃபிட்டாக மாறும். குடும்பம் மட்டும் இல்லை, அந்த சமுதாயமே ஒரு பெரிய லெவலில் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபிட்டாக இருந்ததுன்னா இந்த தேசத்துக்கு இதுதான் இன்றைக்கி தேவை. அதனால தான் இத்தனை நம்மளோட ஒரு பாரத பிரதமர் நமக்கு வழிகாட்டி இந்த மாதிரி விஷயங்களையும் கையில் எடுத்துட்டு வழிகாட்ட ஆரம்பிச்சிருக்கிறது. காரணங்கள் என்னென்னா, இன்றைக்கி அவசியம், இன்றைக்கி நீட் ஆஃப் த அவர் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன அப்படின்னு பார்த்தா இந்த நிகழ்ச்சி, இந்த ஒரு யோகா. ஸோ இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நான் சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். ஸோ வரக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை நம்ம மேலும் மேலும் நம்ம சந்திப்போம். வணக்கம்.